தன்மானத்துக்காக பிடிவாதமா நிறைய வலிகளை சுமந்து ஓடி ஓடி கடைசியில் பக்குவம்ங்கிற பேரில் சொரணையே இல்லாமல் தன்மானம் இழந்து வாழும் நிலையில் வந்து நிற்கும் இந்த வாழ்க்கை. பாவம், நல்ல மனுஷனியா இருந்தபோது வராத இந்த பெயர் இறந்த பின்பு வந்து ஒட்டிக்கொள்கிறது. பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. கடைசி வரை கூட வருவார்கள் என்று யாரையுமே நம்பாதீர்கள். தேவைகள் முடியும் வரைத்தான் இங்கே எல்லா பயணமும். நான் இறைவனிடம் கேட்பது ஒன்று மட்டுமே, என்னை பிடிக்காதவர்களுக்கு என்னை பாரமாக்கி விடாதே, எனக்கு பிடித்தவர்களை என்னிடமிருந்து தூரமாக்கி விடாதே என்பதுதான். விடிந்த பின்பு நிலவு கண்ணுக்கு தெரிவதில்லை. அதுபோல சிலருக்கு உயர்ந்த பின்பு உதவியவர்கள் கண்ணுக்கு தெரிவதே இல்லை. இருக்கும் வரை ஆஸ்தி, இறந்த பிறகு அஸ்தி. இதில் யார் வஸ்தி என்பதை நிரூபிக்க இடையில் போடுகிறார்கள் எத்தனையோ குஸ்தி. காசு கொடுத்து கடவுளை பார்த்து, கடவுளுக்கும் காசு கொடுத்து, கடைசியில் கடவுள்கிட்டயே காசு வேண்டுமென்னு கேட்பவன் தான் மனிதன். பணம் இருந்தால் நீங்களா என்று ஆச்சரியமாக கேட்பதும், அதுவே பணம் இல்லாமல் இருந்தால் ஓ நீயா என்று கேவலமாக பார்ப்பதும் தான் இந்த உலகம். ஒரு மோசமான குடிகாரனோடு பெண்கள் குடும்பம் நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. நரகத்தை விட அது மோசமானதாக இருக்கும். ஏனெனில் ஒருவன் குடிக்க ஆரம்பித்து விட்டால் ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடாத அத்தனை மோசமான தீய குணங்களுமே அவனிடத்தில் வந்துவிடும். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், உன்னிடம் எதை பறிக்க வேண்டும் என்பதை இறைவனே முடிவு செய்கிறார். மரண வழி வருமென தெரிந்தும் மனதில் ஆயிரம் ஆசைகளுடன் காத்திருக்கும் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணும் கையெடுத்து கும்பிட வேண்டிய தெய்வங்கள். கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும், ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை. அது வேதனையின் வெளிப்பாடு என்று. மற்றவர்களை பற்றி குறை சொல்லுபவர்களை நம்பாதீர்கள். ஏனென்றால் உங்களை பற்றியும் அவர்கள் மற்றவர்களிடம் அதையே சொல்லுவார்கள். உண்மையாய் இருப்பதால் தான் அதிகம் காயப்படுகிறோம், நேர்மையாய் இருப்பதால் தான் அதிகம் சோதிக்கப்படுகிறோம், உரிமையாய் இருப்பதால் தான் அதிகம் கோபப்படுகிறோம். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை, ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவுதான் வாழ்க்கையையே மாற்றிவிடும். எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போங்கள், ஆனால் உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாது என்பதில் மட்டும் உறுதியாக இருங்கள். மனைவியை அழ வைக்காதீர்கள், அவள் அழுதால் உங்கள் வாழ்க்கை என்றுமே சிரிக்காது. வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரம் மாறும் என்று தெரியவில்லை, ஆனால் மனிதர்கள் எவ்வளவு சீக்கிரம் மாறுவார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். தீபாவளி வருது, பெரிய பெரிய கடையில் ஷாப்பிங் முடித்து வெளியே வரும்போது வாசலில் கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகளிடமும் 50-100 ஏதாவது வாங்குங்க, ஏன்னா அவங்களும் தீபாவளி கொண்டாடணும். உறுதியைப் போல் உழைப்பும் இருந்தால் எளிதில் வெற்றியை காணலாம். குற்றம் குறைகளை நீக்கிக் கொள்வதே நமக்கு ஏற்படக்கூடிய மிக பெரிய அதிர்ஷ்டம். தங்கத்தை நெருப்பு தூய்மைப்படுத்தும், அதுபோல துன்பங்கள்தான் மனிதனை உறுதிப்படுத்தும். போராடு, வெற்றி உன்னிடமே. உழைப்பால் களைப்பு அடைகிறவர்களே உண்மையான இன்பத்தை காணுகிறார்கள். சிறப்பானவற்றை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் மோசமானவை ஒருபோதும் நிகழாது.